அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான். எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. The Chennai Silks. தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் உள்ள ஆளுநர் மீது வழக்கு தொடர தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வந்தோம். மசோதாக்கள் அரசு உத்தரவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் தமிழக அரசு இந்த முடிவை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பிட்ட கால வரம்புக்குள் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் என்பது உள்ளிட்ட 13 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் உள்ள ஆளுநர் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. விவரங்களுடன் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இதற்கு முன்னர் இதேபோன்று ஆளுநர் மீது ஏதேனும் வழக்கு தொடரப்பட்டிருக்கா? வழக்கில் இதுக்கு முன்பு இது மாதிரி எதுவும் தொடர்ந்ததாக வரலாறு இல்லை. தற்போதைய நிலவரம் பாத்தீங்கன்னா, இந்த தமிழக கவர்னராக R.N.Ravi பொறுப்பேற்ற கடந்த 2 ஆண்டுகள், அவர் வந்து 2021 செப்டம்பர் மாதம் பொறுப்புக்கு வந்தார். அதற்கு பிறகு சில பல்வேறு விஷயங்கள், அதாவது பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் கவர்னர் மாளிகையை பொறுத்தவரை. நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட அசம்பிளியில் நடைபெற்ற 10 சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இந்த பத்திரப்பதிவு துறையில சமாதான திட்டத்துக்கான ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தார்கள். வேளாண் துறையில ஒரு சட்ட மசோதா, டாஸ்மார்க் மதுமான விலை உயர்வு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இதுல லாங் பெண்டிங்கா இருக்கிறது ஒரு 13 சட்ட மசோதாக்கள். அதாவது அரசியல் சாசன ஒரு கருத்து தேவைப்படக்கூடிய மசோதாக்கள் தான் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கவர்னர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு மட்டும் பேட்டி கொடுக்கும்போது, இது மாதிரி நான் ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது வந்து நிராகரிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் என்று ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து தமிழக அரசு சேலஞ்ச் பண்றாங்க. இது ஏற்கனவே வந்து அந்த துணைவேந்தர்கள் பில்லுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குஜராத் மாநிலத்துல வந்து மாநில அரசே துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, அதே மாதிரிதான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தரத்தை வந்து சுட்டிக்காட்டி தான் பண்ணியிருந்தாங்க. எனவே அதை வச்சுதான் இவங்களும் அந்த சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலங்களையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள்ல மாநில அரசு தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுது, எனவே அந்த ப்ரொபிஷனை பயன்படுத்தி எங்களுக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா கவர்னரை பொறுத்தவரை யூஜிசி ஆக்ட்ல வந்து கவர்னர் தான் வந்து வைஸ் சான்சலர் நியமனம் பண்ண முடியும் இருக்கு, எனவே அதை நாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன நிலைப்பாடு இருக்கிறதுன்னு பாக்கணும். ஆனால் முதல் முறையாக உச்சநீதிமன்றம் வரை செல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு அதிகாரங்கள், இப்ப வந்து ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்ன என்பது குறித்து பல்வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன. அதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இந்த வழக்கு என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கில் வாதாடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் எந்த அமர்வில் இது தீர்ப்பு வருகிறது, வாதங்களை தமிழக அரசு என்ன மாதிரியான வாதங்களை எடுத்து வைக்கிறது, இதன் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக தான் இது போன்று. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கூட வந்து ஒரு 4 யூனிவர்சிட்டியில வந்து இந்த தேடுதல் குழு போட்டத்துல வந்து சர்ச்சை எழுந்தது. கவர்னர் வந்து 4 நாமினி போட்டிருந்தாங்க, யூஜிசி நாமினி சேர்த்தாங்க, தமிழக அரசு 3 நாமினி தான் போடணும், தனியா ஜியோ போடுறாங்க. எனவே வந்து ஹையர் எஜுகேஷன்ல பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. எனவே இதெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin.